மெட்ராஸ்ல சொந்தக்காரங்களை பார்க்க வரதா சொல்லிட்டு பல பேர் இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்களா? இங்க யாருக்குமே யாரும் சொந்தம் இல்ல. அப்பனுக்கு பொண்ணு சொந்தம் இல்ல, தொண்டனுக்கு தலைவி சொந்தம் இல்ல, எந்த கட்சிக்குமே ஆட்சி சொந்தம் இல்ல, கோயிலுக்கு பூமி சொந்தம் இல்ல, நாட்டுக்கு இடம் சொந்தம் இல்ல. இவன் தான் பஸ்ல என்ன கண்டக்டர் வந்து 500 ரூபாய் ஏமாத்துறான். இவன் தான் என் சைக்கிள் பிடிச்சு போறான். வாடா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணு. வாடா 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 அண்ணே, போலீஸுக்கு பயந்து தான் ஒளிஞ்சே வர சொல்லிட்டு வந்திருப்பியே. அண்ணே என்னடா அவார்டு வாங்கலான்னு சொன்னீங்களே, எல்லா போலீஸ்லயும் ஜனங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. அவரு என்ன பத்தி ஒன்னும் தப்பா நினைக்கலையே? அந்த விவரம் எதுவும் தெரியல, ஆனா வேனோட வந்திருக்காரு. அவார்டு வாங்க டெல்லி போறான்னு நினைச்சேன். சைதாப்பட்டே எங்க 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 வாங்க கண்டிட்டு சார். இன்ஸ்பெக்டர் சார் திருப்பி போடுறா, உட்காருங்க சார் பிளீஸ். ஐயோ நீங்க வருவீங்கன்னு தான் நாங்க கேசட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களேன். ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா சார்? அண்ணே போட்டே காட்டிடுறேன் சார், கொடுங்க சார். கவர் எடுத்துக்குறேன்டா. டேய் வக்கீல் சார். என்னது டாவா? உனக்கு என்ன மரியாதை இருக்கு? வண்ணாதி கூப்பிடுதா? என்ன வண்ணாத்தி கூப்பிடுறாளா? உனக்கு அவளுக்குள்ள கரண்ட் நான் தங்கிட்டேன். ஏலே எனக்கு வண்ணாத்திக்கு என்னடா கரண்ட்? கரண்ட்டுக்கு உண்டோ கலையழகு யாமிருக்க ஏகே 47. டேய் வள்ளுவர் காலத்துல ஏதுரா ஏகே 47? தேவையில்லாம குரல கரண பண்ணா குரவடி நெரிச்சிருவன் தெரியுமா? இதெல்லாம் சரியா? இந்த கட்டமும் படலுக்கு பத்தி என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட பேசிருக்கியா? நான் அதுக்காகத்தானே ஊர்ல இருந்து வந்தேன். ஊர்ல இருந்து வரும்போதே எங்க ஆத்தா சொன்னா, அங்க போகாதடா, உன்னை முன்னேற விட வேண்டாம்னு. அதே மாதிரி பண்ணிட்டியப்பா. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் ஐயா, ஒரு மனுஷனை முன்னேத்து விடுற மனுஷனும் இருக்கான், முன்னேற விடாம ரெண்டு கைட்டு வாயில மல்லி போட்டு குத்துற மனுஷனும் இருக்கான். அதில் நீர் எந்த வகையில் சேர்ந்தர் என்று உமைக்கே தெரியும் ஐயா. கையெடுத்து கும்பிடுறா, உன்னை முன்னேற்றவும் முடியல, வாயில மண்ணள்ளி போட்டு குத்தவும் முடியல. கட்டபொம்மன் படத்தை சரியா எடுக்கிறதுக்கு பிஆர் பந்த்ரு உயிரோட இல்லையடா. பிஆர் பந்த்ரு செத்துட்டாரா? அட சண்டாள பாவியா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்க கூடாதா? ஏண்டா கட்டவுமன் செத்து போயிட்டார, அதாவது தெரியுமா உனக்கு? கட்டவுமன் செத்து தானா? அட சண்டாள பாவியா, நீலாம் விளங்கியா? நீலாத பொருக்கு அவர் பாடி பாடியா? ஜவுளி கடையில் தொகுத்து போய் பாரு. ஐயோ சரி கொஞ்சம் கும்பிடுறேங்க ஐயா. என்னம்மா விஷயம்? உங்க ராதிகா பொண்ண கல்யாணம் பண்ணீங்கனானே அந்த பையனை பத்திங்க? அந்த பையன் மேல உங்களுக்கு என்ன மாக்கற? ஐயா எனக்கு புள்ள மாறின்னு சொல்றத விட என்ன மறுபடியும் பெத்தெடுத்தது தாயினே சொல்லலாம். காசு பணம் செலவாயிடுமேங்கிறதுக்காக கட்டின ஏன் புருஷனே என்னை விட்டு ஓட்டான். எந்த வித சொந்த பந்தமும் இல்லாத இவன் எனக்கு சிறுநீரகம் கொடுத்து காப்பாத்தணும். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் யோகியங்கிற போர்வையில அயோகித்தனம் செஞ்சுனுக்குறாங்க, ஆனா இவன் ஒரு அயோக்கியனே வெளிப்படையா சொல்லி நினைக்கிறான். அவனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. தயவு செஞ்சு அவங்கள பிரிச்சிடாதீங்க ஐயா. இந்த கல்யாணத்தை ஒரு ட்ரீட்மெண்டா நினைச்சுதான் முதல்ல நான் ஒத்துக்கிட்டேன். விளைவு, போலீஸ்காரங்க இந்த வக்கீலையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு ராதிகா இல்ல, அவன் குத்தவாளியாவே ஆக்கிட்டான். எம்எல்ஏ எனக்கு சந்தேகமா இருக்குமா, நான் பண்றது சரியா தப்பா ஒண்ணுமே புரியல. கோர்ட்ல நீதிபதி சொன்னா அதுக்கு பேர் தீர்ப்பு. ஆனா நிஜ வாழ்க்கையில கடவுள் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும். ஒரு வக்கீலா இருந்துகிட்டு உன் பையனுடைய வாழ்க்கையை என்னால் அழிச்சிட முடியும். ஆனா நான் ஒரு மனுஷன், மனுஷனா இருக்கும்போது அதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டேன். ராதிகா மனசு மாற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போமே. சரிங்கய்யா, உங்களை தயா நம்பி நிக்கிறேன், வரங்கய்யா.
வாமா வா வா. நல்லா இருக்கியா? என்ன மாமி திடீர்னு விருந்தாளிய கூப்பிடற மாதிரி கூப்பிடற? ஒன்னும் இல்லம்மா, பின்னாடி பாரு யாரு வந்திருக்காங்க. நீயாமா? இப்பதாமா வக்கீலையா பாத்துட்டு வர. தெரியும் மாமி, வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல குந்த வைங்க, தம்பி வந்துட்டோம். வாமா. இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு, நல்ல நாளும் அது மாதிரி வந்திருக்கேன். உள்ள வாமா. உனக்கு கண்ணால் ஆயி இன்னியோட 16 நாள் ஆச்சுமா. உங்க வீட்டில் உனக்கு பெரியவங்க இருந்திருந்தா இன்னைக்கு உனக்கு புதுத்தாலி மாத்துவாங்க. நீ சரின்னு சொன்னா உனக்கு கூட இங்க வரலட்சுமி நோம்பு சுமங்கலி பூஜா. இது பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கையால் ஆகாத ஆம்பளைங்க அவங்க வீக்னஸ் மறைக்கிறதுக்காக அந்த காலத்துல இருந்து இதெல்லாம் செய்ய சொல்லிட்டு நம்மள ஏமாத்திருக்காங்க. புருஷன் சத்ததுக்கு அப்புறம் பொட்டு வச்ச பொண்ணு வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. புருஷன் இருக்கும் போதே தாலி கழட்டி வச்சு சுத்திரவளும் நல்லா தான் இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, என் கழுத்துல தொங்குற தாலியும் இல்ல. எங்க தம்பி யார் வந்திருக்கா பார்ப்பா? இங்க பார், போலீஸ் என்ன துரத்திக்கிட்டு வருது. எவ்வளவு காட்டி கொடுக்க நினைச்சீங்க? தொலைச்சிருவேன். இந்த பக்கம் ஒரு தோடி வந்த உள்ள போனானா? அங்கிட்டு போய் பாருங்க. அவன் உள்ளதான் போயிருக்கான். என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? கைய கால உடைச்சு 6 மாசம் உள்ளதுல போறேன். 6 மாசம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் இன்னும் அதிகமா கொடுங்க. நீங்க குடுக்கற தண்டனையை பார்த்து இனிமே எவனுமே இந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. நீங்க அந்த வக்கீல் கம்ப்ளைன்ட் பண்ணாரே அந்த பொண்ணு தானே? ஆமா நான் தான். எனக்கு சுயநினைவு இல்லாதப்ப எனக்கு தாலி கட்டினது இவன் தான். பொம்பளைனா யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பொறுக்கி ராஸ்கலுங்க. இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஆளுங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு தூக்கல போடணும். நடு ரோட்ல தூக்கு போட்டா டிராபிக் ஜாம் ஆயிடும். அவசரப்படாத, பொறுமையா இருமா. வக்கீல கூட்டிட்டு நீ ஸ்டேஷனுக்கு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம குடும்ப விஷயத்த அப்புறம் பேசிக்கலாமா? அவனை விட்டு சொல்லுமா? அம்மா சொல்லுமா? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் 3 முடிச்சு போட்டா என் புருஷன் ஆயிட மாட்டான். மனசு ஏத்துக்கிட்டாதான் மஞ்சக்காயிரு மாங்கல்யம் ஆகும். அப்படி இல்லாம எவ்வளவு முடிச்சு போட்டாலும் அது கழுத்துல நிக்காது. இது எப்பவோ கழட்டி ஏறியன்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி அவன போலீஸ் புடிச்சு கொடுத்துதான் செய்யணும் நினைச்சேன். அதான் நான் செஞ்சுட்டேன். ஐயோ வேண்டாமா, பொம்பளை அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாமா? ஆகட்டும், நல்லா பாக்கட்டும். நியாயம் நினைக்கிறவங்க என்ன மதிச்சா போதும், மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐயோ வேண்டாமா, நான் சொன்னேன். ஐயோ
அம்மாடி ராதிகா, என்ன மாச்சு உனக்கு? யாராவது வைத்தியரை கூட்டு வாங்களே. ராதிகா, நகர நகர என்ன கூட்டாங்க? என்னன்னு பாருங்க ஐயா. அட இருமா, இங்க கண்ண காட்டு. என்னங்க ஐயா, பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, பொண்ணு கர்ப்பமா இருக்கு. பாடி என் மருமவள ரொம்ப நல்லா இருக்குதுமா கேக்கிறதுக்கு. கண்ணால மாய் மாசம் கூட ஆவல, அதுக்குள்ள மாசமாக்குறியே எப்படி? மூணு முடிச்சு போடுறப்ப கூட உன் புருஷன் கை உடம்புல பட நேரம் இருந்திருக்காது. அவனை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியே, இப்ப எவனோ ஒருத்தன் உடம்பெல்லாம் பட்டுறானே, அவனை எங்க போய் தேடுவேன், எந்த தூக்குல போடுவேன்? நீ ரொம்ப நல்லவமா, இந்த பைத்தியக்காரச்சிக்கு நீ சொன்னது புரியல. எவன் புள்ளியோ வயிற்றுல சுமக்கும் போது அந்த பையன் கட்டின தாலிய கழுத்துல சுமக்கிறதுக்கும் மனசு இடம் கொடுக்கல, அதனால்தான் அத கைட்டி எரியறேன்னு துடிச்சிருக்கிற. இல்ல நீ என்னடி சொல்றது, இப்ப நான் சொல்றேன், அந்த தாலிய கைட்டி எரி. உன்ன மாதிரி பொம்பளைங்க கழுத்துல தாலி தொங்குறது அந்த தாலிக்கு அவமானம். கைட்டி எரிடி, எரிடி கைட்டி. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஐயோ, அப்பா அம்மா பழி சுமத்துறாங்களே, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இது எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. அப்படி பாக்காதீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க, அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க, அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க, அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க, அந்த மாதிரி பொண்ணு. என்ன காரியமா செஞ்சு வாங்களே.